வேற லெவலில் இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் படத்தில் அதான் உண்மை கதைன்னு வரும்போது அவங்க அப்படியே கொண்டு வரணும்ல, அதனால செகண்ட் ஆஃபில் ஒரு மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. மலையாள படம் ப்ரோ, உண்மை கதை வர சர்வை பண்ணுறது தான், டெசர்ட்டில் அவங்க நடந்து வர தான் கதையே, அப்படி தான் இருக்கும். அப்புறம் அதை நம்ம அதை நம்ம அதை பொறுத்துட்டு போகும்போது அது விஷுவல்ஸ் நம்மளுக்கு அது வேர்த்தாக இருக்குது, கொடுத்த காசுக்கு வேர்த்தாக இருக்குது. நடிக்கவே இல்லை, அவர் வாழ்ந்துருக்காரு. அவர் ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுவார், நியூடாக வருவார். அந்த சீனில் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஆமாம், உண்மையாக உண்மையானே பாலைவனத்தில் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு அது அங்கே ஒரு ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளால் அது ஃபீல் பண்ண முடியுது, அந்த நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. அதாவது 2008 எடுக்கிறாங்க இந்த படம், 16 வருஷம், அதுக்கு வேர்த்து தான் உண்மையிலே. உழைப்புக்கான இது தெரியுது நம்மளுக்கு, ஏன்னா எங்கேயுமே செட்டு போடாமல் உண்மையாகவே அந்த ஹீட்டில் போயிருக்காங்க. அது நம்மளால் ஈஸியாக நம்மளால் உணர முடியுது, அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு படம். அவங்க ஒரு அது ஃபிக்ஷன் ஸ்டோரி தானே நம்மளுக்கு அந்த படத்தில், அதனால் ஒரு 2-3 சீன் தான், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பிஜிஎம் சோல்ஃபுல்னால் அதுதான், அதுதான் உயிர் படத்துக்கு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. தேட்டர் சூப்பராக இருந்தது. இல்லை கனெக்ட், நான் நாவல் படிச்சிட்டேன், ஸோ எனக்கு படிச்சிருக்கேன், ஸோ எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. பிருத்விராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், பிளெஸ்ஸி வந்துட்டு நாவல் படித்தவங்களுக்கு என்ன விஷன் வந்ததோ அதை காட்டணும்னு நினைக்கிறேன்ட்டு. ஓரளவுக்கு எல்லாமே அதை பார்க்க முடிஞ்சது, நல்லா இருந்தது. என்னால் அதே மாதிரி தான் எடுத்துருக்கேன், கரெக்டாக வந்துருக்கு. தேங்க்யூ. படம் செம்மையாக இருக்கு, புரியல. ஐயோ வேற லெவல், செம்மையாக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். பயங்கரமான ஒரு ஃபிலிம், இதுதான் சினிமா, அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இது மாதிரி இல்லை ப்ரோ, இதெல்லாம் டோட்டலாக வேறு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது, பயங்கரமான படம். இல்லை நான் படித்ததில்லை, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் பியூராக இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிவுட் செம்மையாக இருக்குது. ஆ, அவங்கள கொஞ்சம் தான் வராங்க, ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஐயோ எல்லாமே எல்லாமே செம்மையாக இருக்குது, தரமான படம். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, செம்ம ப்ரோ, சூப்பராக இருந்ததுண்ணா. புரியலண்ணா, எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. புரியலண்ணா, ட்ரூ ஸ்டோரியா? ட்ரூ ஸ்டோரி தானா அது? ஃபுல்லாக பாலைவனத்தில் தான். அப்புறமா ரோட், அப்புறமா ரோட்டுக்கு வந்துடுவாங்க. சூப்பராக இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க.